காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்குவதற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் தற்போது நடைபெறும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்ட மசோதா கொண்டுவரப்படும் என மாநில அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் மண்டலமாக்கும் விவகாரத்தில் சட்டப்பேரவை மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கப்படும் என அண்மையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தற்போது அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் அறிக்கை அளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசு இல்லங்களில் வசிக்கும் ஆதரவற்ற பெண் குழந்தைகள் 21 வயதை நிறைவு செய்யும்போது அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும் என்று கூறினார். பெண் குழந்தைகளுக்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆற்றிய உயர்ந்த சேவையை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.